பெட்ரோல் விலையும் கூடி போச்சு, சிலிண்டர் விலையும் ஏறி போச்சு. நியாயமா? இது நியாயமா? என்ன பூகம்பம் ஏதாவது வந்துச்சா? என்ன செய்ய போகிறாய் நீ? என்ன செய்ய போகிறாய்? வண்டியை வித்துட்டு நடந்து போலான்னு இருக்கேன். விற்கிற வண்டி எதுக்கே போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கியே? நாட்டில் சும்மா ஒரு சோகமாக பாட்டு கூட பாடக்கூடாதா? அதெல்லாம் தாராளமாக பாடலாம்யா, அது உங்கள் குரல் வளத்துக்கு. அண்ணன் எதுக்கு வந்தேனா, அன்னைக்கு இன்சூரன்ஸை பற்றி அவ்வளோ தெல்ல தெளிவாக சொன்னேன். அது கேட்டுட்டு நீங்கள் இன்னும் ரினியூவல் பண்ணியிருக்கியா பண்ணலையான்னு செக் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். ஓ அதுவா? அன்னைக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பற்றி சொன்னப்பயே மறுநாளே போய் இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணிட்டேன். ஆனால் அதில் தான் இப்போ சில சந்தேகங்கள் இருக்குது. அதை யார்கிட்ட கேட்குறேன்னு தெரில. என்னையா அண்ணன் நினைக்கும் போது சந்தேகத்தை போய் யார்ட்டு கேட்குறேன்னு தெரிலங்கய்யா. உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி என்ன சந்தேகம் சொல்லுங்க அண்ணன் சொல்கிறேன். ஓ உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரியுமா? யா உங்கள் சந்தேகத்தை நீங்கள் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எனக்கு தெரியுமா தெரியாதான் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்படியா? இப்போ செகண்ட் ஹேண்ட் பைக்கில் வாங்குறோம்ல, அதுக்கெலாம் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா அண்ணன்? ஐயா பைக்குனாலே இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, இந்த செகண்ட் ஹேண்டு பைக் வாங்கும்போது ஆர்சி புக்கில் அட்ரஸையும் பேரையும் மாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். அதுன்னு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் ஃபார்ம் 29 எழுதி கொடுத்து மாற்றிக்கிறலாம். அப்படி நம்ம பேர் அட்ரஸ்லாம் ஆர்சியில் மாற்றிட்டோம்னா அடுத்த 14 நாளைக்குள்ளே இன்சூரன்ஸு செகண்ட் ஹேண்ட் பைக்கு எடுத்துடணும். அப்போ 14 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா? 14 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் எந்த கம்பெனியில் ஏஜென்சியில் போய் எடுக்கிறீங்களோ அங்கே வண்டியை கொண்டு போகணும். அவங்க அதை பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இது ஓகே தேரும் அப்படின்னு சொன்னாதான் இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஓ அப்புறம் நம்ம இன்சூரன்ஸில் கழிவுன்னு சொல்லி ஏதோ இருக்காமே, அப்படின்னா என்ன கழிவு? எக்ஸஸ் சொல்றிய, அது என்ன விஷயம்னு வைங்களேன், இன்சூரன்ஸில் பொதுவாக ரெண்டு எக்ஸஸ் இருக்கும்யா. ஒன்று கம்பல்சரி எக்ஸஸ், இன்னொன்று வாலண்டரி எக்ஸஸ் அப்படின்னு அது பேர். இந்த கம்பல்சரி எக்ஸஸ்னால் என்னென்னா, நம்ம இன்சூரன்ஸ் போடும்போதே கம்பல்சரி எக்ஸஸ் 100 ரூபா அப்படின்னு அதில் போட்டுருவா. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறனும், இந்த 100 ரூபாங்கிறது நம்ம கட்டுற காசு கிடையாது. நம்ம வந்து அந்த 100 ரூபா அவங்களுக்கு கட்டலை. ஆனால் நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம், வண்டிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கிளைம் பண்ணுறோம்னா எவ்வளோ ரூபா நம்ம கிளைம் பண்ணாலும் அவங்க 100 ரூபாயை கழிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் கம்பல்சரி எக்ஸஸ். இப்போ இந்த வாலண்ட்ரி எக்ஸஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, வாலண்ட்ரி எக்ஸஸ்னால் நம்மளாவே போய் இந்த மாதிரி இப்போ ப்ரீமியம் அமௌண்ட்டு கட்ட வேண்டியது ஒரு 1000 ரூபா கட்டணும்னு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிடுவோம். அப்போ வந்து நான் ஒரு 500 ரூபா கட்டினா போதுமே அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அவகிட்ட நம்ம சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாலண்ட்ரி எக்ஸஸ் ஒரு 500 ரூபா போட்டு விட்ருங்க, நான் ஒரு 500 ரூபா தான் வச்சுருக்கேன், 500 ரூபா இப்போதைக்கு கட்டுறேன். ஏன்னா நான் எப்படியும் கிளைம் பண்ண மாட்டேன், எப்போ பார்த்தாலும் இன்சூரன்ஸ் கட்டி கட்டி கிளைம் பண்ணாமே போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாலண்ட்ரி எக்ஸஸ் நீங்கள் உங்களுக்கு விருப்ப அளவுக்கு போட்டுக்கறலாம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஒருவேளை கிளைம் பண்ணுற மாதிரி ஆகி போச்சுன்னா அவங்க அதை கழிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாக. அதை அவங்க எவ்வளோ கழிக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ என்னோடதில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த கம்பல்சரி எக்ஸஸ் 100 ரூபா போட்டிருக்காங்க, வாலண்ட்ரி எக்ஸஸ் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த வாலண்ட்ரி எக்ஸஸ் கழிவெல்லாம் எதுவும் நான் பிடிக்க சொல்லலை. அதனால் இந்த இன்சூரன்ஸ் போடுறப்பயே இந்த கம்பல்சரி எக்ஸஸ் வாலண்ட்ரி எக்ஸஸ்லாம் பேப்பரில் பார்த்து என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுறது ரொம்ப நல்லது. ஓ அப்போ வருஷம் வருஷம் ரினியூவல் பண்ணும்போது இன்சூரன்ஸ் அமௌண்ட் கம்மியாக வரணும்னு கழிவு அமௌண்ட் அதிகமாக போட்டோம்னா நாளப்பின்னா கிளைமுன்னு போய் நிற்கும் போது அதுக்கு ஏற்றாப்பில் தான் அமௌண்ட் வரும். இப்போ புரிஞ்சிருச்சுனே? சரியாக புரிஞ்சுக்கிட்டியா? அடுத்த கேள்வி, அன்னைக்கு வண்டியோட தேய்மானத்தை வச்சு தான் வண்டியோட வேல்யூ கணக்கு பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களே, அதோட கணக்கு வழக்கெலாம் என்ன? அது வந்து யா இந்த வண்டியோட தேய்மானத்தை தான் நம்ம டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் இந்த வண்டி வந்து எவ்வளோக்கு போகும் என்ன ஏது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் 70,000 ரூபாய்க்கு ஒரு புது வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, மொதல் 6 மாதம் வரைக்கும் அதில் 5% தான் வண்டியோட வேல்யூ குறையும். அப்படின்னா 70,000 5% போச்சுன்னா 66,500 ரூபா உங்கள் வண்டியோட வேல்யூ. அடுத்து 6 மாதம் கழித்து 15%, அப்போ 66,500 15% போச்சுன்னா 56,525 ரூபா. அதுவே 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் உள்ள வண்டிக்கு 20%, அதாவது 56,525 20% போச்சுன்னா 45,220 ரூபா. இப்படித்தான் ஒவ்வொரு வருஷமும் IDV இன்சூர்டு டிக்ளேர்டு வேல்யூ, அதாவது நம்ம வண்டியோட வேல்யூவை கணக்கு பண்ணுறாங்க. இப்போ சில பேர் கஸ்டமரே வண்டி வாங்குறவங்க இந்த இன்சூரன்ஸ் கட்டுறவங்களே எனக்கு இந்த மாதிரி என் வண்டியோட வேல்யூவை கொஞ்சம் குறைச்சி போடுங்க, ஏன்னா நான் கட்டுற அமௌண்ட் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். பார்த்துக்கோங்க. ஓஹோ இப்படித்தான் வண்டியோட வேல்யூ கணக்கு பண்ணுறாங்களா? அண்ணே இந்த இப்போ எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஆக்சிடென்ட் ஆகி வண்டியோட பிளாஸ்டிக் பார்ட்ஸ் ஏதாவது உடஞ்சி போச்சு, இப்போ நான் ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு போய் நான் க்ளைம் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம்யா, அது நம்ம ஓன் டேமேஜ்லேயே வந்துடும்ல. ஆனால்
இங்க என்னோட இன்சூரன்ஸ்ல நில் டிப்ரிசியேஷன் வித்தவுட் எக்ஸஸ்னு போட்டிருக்கு. அதாவது கழிவுகள் எதுவும் அப்போ அண்ணன் சொன்னேன்ல, இந்த வாலண்டரி எக்ஸஸ் அந்த மாதிரிலாம் அண்ணன் எதுவும் பிடிக்க சொல்லலை, நில் டிப் அப்படின்னு வேற போட்டிருக்காக. இதெல்லாம் வச்சு இப்போ வந்து நான் போய் ஏதாவது வண்டியை போய் தெரியாதனா கொடுத்துட்டேன், என் ஹெட்லைட் எதுவும் உடஞ்சி வச்சு அப்படின்னா ஒரு 500 செலவாகுதுன்னா நான் போய் பார்த்துட்டு அந்த 500 ரசீதோட போய் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் அதை கொடுத்தா அந்த 500 எனக்கு கொடுத்துருவாங்க, நான் வாங்கிக்கிருவேன். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறனும், இந்த கம்பல்சரி எக்ஸஸ் 100 பிடிப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதை பிடிச்சிட்டு தான் மீதியை நம்ம கொடுப்பாங்க. அதனால இந்த இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் நீங்கள் பண்ணுற செலவுக்கு அதில் பாதி 50% இல்லாட்டி 30% அமௌண்ட்டு தான் கிளைம் பண்ண முடியும். அதோட லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஃபுல்லாக வேற இருக்கா? இருந்தாலும்ண்ணே வருஷம் வருஷம் வண்டியோட வேல்யூ குறையுது, ஆனால் இன்சூரன்ஸ் அமௌண்ட் மட்டும் கூட்டிகிட்டே போகுது. அது ஏன்னே தெரியல. அதுவாயா? அது நம்ம தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை பொறுத்தியா? ஒவ்வொரு வருஷமும் ஆக்சிடென்ட் என்ன குறைஞ்சிக்கிட்டேவா போகுது, எக்கச்சக்கமாக எகிரிக்கிட்டே தான் போகுது. அப்போனா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம வருஷ வருஷம் ஏப்ரல் மே மாதத்தில் IRDAI அன்னைக்கான விழாவாரியாக சொன்னேன்ல, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தான் இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இவ்வளோ அமௌண்ட்னு ஒவ்வொரு வருஷமும் நிர்ணயிப்பாங்க. அவங்க அந்த வருஷத்தில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நிறைய பேர் கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் காசை வந்து மாற்றி அமைப்பாக. இது ரெண்டுடைய தாக்கமும் தான், நம்ம வண்டியோட வேல்யூ குறைஞ்சாலும் நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறதோடைய வேல்யூ வந்து அதிகமாகும். இது ஒரு சில வருஷம் இப்படி தான் நடக்கும். அண்ணே தேர்ட் பார்ட்டின்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஒருத்தன் நீ இடிச்சுட்டு நிற்காமல் ஓடிட்டான், அவன்கிட்ட இருந்து நான் எப்படி தேர்ட் பார்ட்டி கிளைம் பண்ணுறது? அதுக்கு வழி இருக்கியா? இதுக்கு தான் ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, நம்ம போய் யார் மேலே இடிச்சிட்டோம் இல்லை, யாரோ நம்ம மேலே வந்து இடிச்சிட்டாங்க, ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி வந்து நிற்காம கூடுன்னு போயிட்டான்னு வைங்களேன், நம்ம வந்து இந்த சொலேட்டியம் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, இது நிவாரண நிதி திட்டம். இந்த திட்டத்து கீழே அரசாங்கம் வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவகிட்ட வந்து நம்ம அந்த மாதிரி என்னை வந்து இடிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு என்ன காயம் ஏற்பட்டிருக்கோ இல்லை இறந்துட்டோம் எதுனாலும் சரி, நம்மளுடைய வாரிசுதாரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம கட்டின இந்த இன்சூரன்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஹிட் அண்ட் ரனில் வந்து ஓடிட்டாப்லப்பா சொலேட்டியம் ஸ்கீமில் எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. நம்ம வண்டிக்கு ஏதாவது டேமேஜ் மட்டும் ஆயிருக்கு அப்படின்னா பொதுவாக அந்த ஓன் டேமேஜில் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதனால் இதுக்கு வந்து ஒரு அருமையான வழி வந்து இருக்குது. அதெல்லாம் சரிண்ணே, இந்த வருஷ வருஷம் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கட்டி கிளைம் எதுவுமே பண்ணாதவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் பாதியாவது திருப்பி கொடுக்கலாம்ல? இங்கே கேட்குறது ஒரு வகையில் சரி மாதிரி தான் தெரியுது, ஆனால் சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லைல. நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்கினா இன்சூரன்ஸ் போடணும், அப்படி போட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி கிளைம் பண்ணால் உங்களுக்கு காசு வருன்றது மட்டும்தான் சட்டத்தில் இருக்கே ஒழிய, நீங்கள் பல வருஷமாக கிளைமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் கட்டினதில் பாதி கொடுக்கப்படும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் இல்லை, எந்த சட்டமும் இல்லை. அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதியா? வேற ஏதாவது சந்தேகங்கள்? இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எதுவுமே இல்லை, அதான் நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க. இந்த பெட்ரோல் விலை மட்டும் ஏன் இப்படி ஏறிட்டு போகுது, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? பெட்ரோல் விலை ஏறுறதுக்கு தீர்வு இருக்கான்னு எனக்கு தெரியலையா, ஆனால் அந்த பெட்ரோல் விலையெல்லாம் எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறாங்க, எப்படி இது 1 ரூபாய்க்கு வருது அப்படிங்கிறத வேணா அண்ணே உங்களுக்கு இன்னொரு நாள் தெளிவாக சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓ சூப்பர்ண்ணே, ஐ எம் வெயிட்டிங். ரைட்.